கோவில் நிலங்களுக்கு பட்டா வழங்கியது எப்படி, இனாம் ஒழிப்பு சட்டம் மற்றும் ரயத்துவாரியாக பெயர் சேர்த்தல் சட்டம் என்ன சொல்கிறது, கோவில் நிலங்களுக்கு ஏன் பட்டா வழங்கப்படாமல் உள்ளது, விவசாயிகளுக்கு பட்டா வழங்க ஏன் சட்டத்திருத்தம் கொண்டு வரக்கூடாது என்பது குறித்து விவரிக்கும் வீடியோ தொகுப்பின் நான்காவது பாகத்தை உங்கள் கொங்கு நியூஸ் .7 யூடியூப் சேனலில் காணலாம், வாருங்கள். தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். நம் நிலம் அது நம் உரிமை, நம் நிலம் அது நமது உயிர். இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் இழந்த நலத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் நலத்தின் உரிமைகளை காத்து நிச்சயமாக இன்றைக்கு நமது கொங்கு நியூஸ் .7 யூடியூப் சேனல்ல இந்த கோவில் நிலம், இனாம் நிலம் என்றால் என்ன, இவையெல்லாம் எப்படி இனாம் நிலம் உருவாக்கப்பட்டது, பட்டா இருக்குது, பத்திரம் இருக்குது, எங்களுக்கு அனுபவம் இருக்குது, இவையெல்லாம் 100 ஆண்டுகளுக்குரியது. ஆனாலும் இந்து சமய அறநிலையத்துறை இது கோயில் நிலம் என்று இதை எடுத்துள்ளார்கள், எடுக்க முயற்சிக்கிறார்கள் என்று பல்வேறு கேள்விகள் நம்மிடையே வந்து கொண்டிருப்பதால்தான் இந்த விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோவை நாம் பதிவு செய்கிறோம். நாம் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களையும் நீங்க முழுமையாக பார்த்து உங்கள் நில உரிமை போராட்டத்திற்கு பயன்படுத்தும் பொழுது அதில் ஏதாவது பிழைகள் ஏற்பட்டாலோ அல்லது உங்கள் போராட்ட வடிவத்தில் ஏற்படக்கூடிய நிறைகுறைகளுக்கு எவ்விதத்திலும் நானோ இந்த யூடியூப் சேனல் நிர்வாகமோ எவ்வகையிலும் பொறுப்பேற்காது என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நாம கடந்த 3 பகுதிகளாக இந்த இனாம் கோயில் நிலம் தொடர்பாக ஒரு 73 வயது சீனியர் சிட்டிசன் கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுடைய வில்லங்கங்களை பார்த்து பதிவுத்துறை மூலமாக 2017 ஆவணங்களை பதிவு செய்து பட்டா கேட்டு 8 ஆண்டுகளாக போராடி வருகிறார். அதுக்கு எவ்விதமான பதிலும் இல்லை. தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் இந்த ஆவணங்களை கேட்டு போராடி வருகிறார், அதற்கும் பதில் இல்லை. பின்னிட்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தாக்கல் செய்த பிறகுதான் இந்து சமய அறநிலையத்துறையுடைய உதவி ஆணையர் கல்யாண வெங்கட்ரமண சுவாமி திருக்கோவில் தாந்தோணிமலை கரூர் மாவட்டம் அவர்கள் ஒரு எதிர்வாதத்தை வருவாய் கோட்டாட்சியர் விசாரணையில் இவருக்கு எதிராக அவரது வழக்கின் மூலமாக தாக்கல் செய்தது குறித்தெல்லாம் விரிவா நாம பார்த்துட்டு வந்தோம். பின்னிட்டு 1963 மைனர் இனாம் ஒழிப்பு மற்றும் ரைத்து வாரியாக சேர்த்தல் சட்டம் பிரிவு 8(2)ன்படி பட்டா பெற வேண்டும் சொன்னா மேற்படி ஐயாச்சாமி நாடாரோ அல்லது அவரது முன்பாசிரியர்களோ இனாம்தாரர்களும் இருந்து அதாவது திருக்கோவிலும் இருந்து கிரயம் பெற்றிருக்க வேண்டும். அப்படி கிரயம் பெற்று 12 ஆண்டுகள் ஆகியிருந்தா தான் இந்த 8(2)ன் கீழே பட்டா பெற முடியும்னு சொல்றாங்க. முந்தைய வீடியோக்களை பார்த்துருங்க, அப்பதான் புரியும். முந்தைய 3 பகுதியும் வரிசையா பார்த்துட்டு வந்தா தான் இந்த வீடியோவுடைய லிங்க் உங்களுக்கு புரியும். அந்த 3 வீடியோவுடைய லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கீழே கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு இதுக்குள்ள வாங்க தயவு செய்து. இல்லைன்னா எதுவுமே புரியாது, உடனே நீங்க எனக்கு போன் அடிச்சு இதுல என்னையும் சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் என்று தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். இப்ப நான் என்ன கேட்க வரேன்னா, அப்ப எப்படி ஆவணங்கள் இருந்தா தான் நாங்க தருவோங்கிறீங்க, ஆவணங்கள் யாருகிட்ட இருக்கு? 63க்கு முன்னாடி அனைத்துமே கோவில் நிலங்கள் இனாம் நிலங்களாக உள்ளது. அந்த இனாம் நிலங்கள் அனுபவசொல்லா இருக்காங்க. அந்த இனாம் நிலங்களுக்கு முறைப்படியாக கிட்டத்தட்ட 1900 ஆவணங்கள் பதிவுத்துறையில் பதிவு செய்யப்பட்டு வைத்திருக்கிறார்கள், அனுபவம் அவங்ககிட்ட இருக்கு. அப்போ அந்த ஆவணங்களை யார்கிட்ட இருந்து பதிவு செய்ய முடியும்? அந்த இனாமாக பெற்ற கோயில் ஊழியம் செய்யக்கூடியவர்களோ பூசாரிகளோ கோயில் நிர்வாகமோ கிரயமாக கொடுக்கப்பட்ட ஆவணங்களை வைத்து தானே இப்ப இந்த செட்டில்மெண்ட் தாசிலர் உத்தரவு பிறப்பிக்கிறாரு. அப்ப இதுக்கு எதுக்கு இந்த விளக்கத்தை நீங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கறத எனக்கு புரியல. அதன்படி பார்க்கும் பொழுது இந்த நிலத்திற்கு கோயில் நிர்வாகம் அப்போதைய ஆட்சேபனை தெரிவித்துள்ளதாக சொல்லப்பட்ட அந்த கடிதம் எதுவுமே இவரிடம் வழங்கப்படவில்லை, இந்த உத்தரவில் இந்த விசாரணையில் வழங்கப்படவில்லை என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது. மேலும் செட்டில்மெண்ட் தாசர் பட்டா கொடுக்கலாம்னு சொல்லிட்டாரு. அப்ப பட்டா கொடுக்கலாம், கொடுப்பதற்கான வழிமுறைகள் இருப்பதாக அவர் சொல்லப்பட்டாச்சு. கன்சாலிடேட் அமௌண்ட் அவர் கட்டல, அதனாலதான் கொடுக்கல, கொடுக்க இயலாது சொல்றாங்க. செட்டில்மெண்ட் தாசில்தார் தனது உத்தரவுல மேற்கண்ட ஐயாச்சாமி நாடாருக்கு பட்டா வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுவே போதும். செட்டில்மெண்ட் தாசர் உத்தரவு கொடுத்து 55 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 55 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பட்டா வழங்குறதுக்கு வழிவகையெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப இருக்கக்கூடிய 2020 இந்த உதவி ஆணையர் கோயில் நிர்வாகம் அவர்கள் சொல்வது எவ்வகையில் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாம் தெள்ள தெளிவா தெரிந்து சொல்றோம். இதே போலதான் என்ற பட்டா இருக்கு, சிட்டா இருக்கு, யூடிஆர் ஆ பதிவியல் இருக்கு, தமிழகம் மென்பொருள் இருக்கு, கைலன் வேல்யூவாக 1 ஏக்கராவுக்கு இவ்வளவு சொல்லிட்டு சார்பதிவார் அலுவலகத்தில் வேல்யூ குறிக்கப்பட்டிருக்கு, ஜீரோ வேல்யூ கிடையாது. நான் அந்த நிலத்தை விற்பதற்காக அட்வான்ஸ் பெற்றுக்கொண்டு ஒரு 10 நாட்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்த நபர் இந்த நிலம் கோயில் நிலம் என்று சொல்கிறார்கள், அதனால இதை எனக்கு வேண்டாம், நீங்க அட்வான்ஸை திருப்பி கொடுத்துன்னு கேட்கறாங்க. இது எப்படி என்பது குறித்து என்னை நேரில் சந்தித்து வந்தாரு. அவரை சந்தித்த பொழுது ஆவணங்களை எல்லாம் நம்ம முழுமையாக பரிசீலனை செய்து பார்த்த பொழுது அவருக்கு எல்லாமே சரியா தான் இருக்கு. அவருக்கு கம்ப்யூட்டர் பட்டா இருக்கு, கம்ப்யூட்டர் ஏ ரிஜிஸ்டர் இருக்கு, FMP வருது, அந்த சொத்து சப்மிஷன் ஆகி வருது. அதற்கு முந்தைய யூடிஆருடைய அச்சிடப்பட்ட ஆப்பதிவீடு, யூடிஆருடைய அச்சிடப்பட்ட சிட்டா, போக்குவரத்து எல்லாத்திலையும் இவங்களுக்கு இந்த சொத்து முழுமையாக இருக்கிறது.
அதே போல சார்பதுறை கைலன் வேல்யூ போய் பார்த்தாலும் கைலன் வேல்யூ இருக்கு, ஜீரோ வேல்யூ கிடையாது. அப்ப இவர்கள் தாராளமாக கிரயம் கொடுக்கலாமோ அல்லது தானம் கொடுக்கலாமோ சொத்துக்களை பரிமாற்றம் செய்வதற்கு எவ்விதமான தடையும் இல்லை. ஆனாலும் இது கோயில் நிலம் சொல்லப்படுவது அப்படின்னு சொல்லி நம்ம ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது, அவருடைய தகப்பனார் காலத்தில் 1963 இந்த இனாம் ஒழிப்பு சட்டம் வருது, இனாம் ஒழிப்பு மற்றும் ரைத்து வாரியாக பெயர் சேர்த்தல் சட்டம் வரும் பொழுது அதன்படி செட்டில்மெண்ட் தாசில்தார் உத்தரவுல ஒரு 20 ஏக்கராவுக்கு இவர்களுக்கு 30 ஆண்டுகளாக அனுபவம் உள்ளதாகவும், அதாவது 1/4/1960 முன்பு 30 ஆண்டுகள் அனுபவம் உள்ளதாகவும் ஆக இவர்களுக்கு பட்டா வழங்கலாம் என்று சொல்லியும், இன்னொரு 20 ஏக்கராவுல அதுவும் அதே 30 ஆண்டுகள் அனுபவம் உள்ளதுதான், இன்னொரு 20 ஏக்கரால் என்ன செய்யறாங்கன்னா இதற்கு போதுமான அனுபவத்தை அவர்கள் நிரூபிக்கவில்லாதனால இவர்கள் பெயரில் பட்டா வழங்க இயலாது, கோயில் பெயரில் பட்டா வழங்க சொல்லி அந்த செட்டில்மெண்ட் உத்தரவுல தெரிவித்துள்ளார்கள். அப்போ அந்த செட்டில்மெண்ட் தாசில்தார் இப்ப 30 ஆண்டு அனுபவம் உள்ள ஒரே பக்கத்து பக்கத்து புலத்தில் இருக்கக்கூடிய 20 ஏக்கராவுக்கு பட்டா வழங்கவும் 20 ஏக்கராவுக்கு பட்டா வழங்க இயலாது என்று சொல்லி அதற்கு அனுபவத்தை காரணமாக காட்டியிருக்கிறார். ஆக ஒரு குடும்பத்திற்கு 40 ஏக்கரா வழங்கக்கூடாது, 20 ஏக்கரா வழங்கிவிட்டு மீது கோயில் வேலையே இருக்கட்டும் பிற்பாடு அது பயன்பாட்டுக்கு வரும் என்ற நோக்கில் செஞ்சாரா, அல்லது வந்து இந்த யூடிஆர்ல யூடிஆருடைய தனித்தாசல்கள்லாம் தங்கள் நோக்கத்திற்கு பட்டா வழங்கிவிட்டு சென்றது போல இவரும் தன்னுடைய நோக்கத்திற்கு பட்டா வழங்கிவிட்டு சென்றுள்ளா என்பது குறித்து மில்லியன் டாலர் கேள்வி எழுந்துள்ளது. எது எப்படி இருந்தாலும் இந்த இனாம் ஒழிப்பு சட்டத்தின்படி 1963-70 வரைக்கு செட்டில்மெண்ட் தாசில்தார் பிறப்பித்த அந்த உத்தரவுகளையும் நிறைய குளறுபடிகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஏற்கனவே நாம 73 வயது சீனியர் சிட்டிசன், 100 ஆண்டுகளாக பதிவுத்துறை மூலமாக வழிவழியாக கிரையம் பெற்ற ஆவணம் மூலமாக கிரையம் பெற்று அதற்கு பட்டா கேட்டு செல்லும் பொழுது தற்பொழுது கோயில் நிலம் என்று சொல்கிறார் இல்லையா, அதே பிரச்சனை தான் இதுலேயும் வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ அதுலேயும் செட்டில்மெண்ட் தாசில்தார் பல குழப்பங்களை கொடுத்திருக்காரு, இதுலேயும் செட்டில்மெண்ட் தாசில்தார் பல குழப்பங்களை கொடுத்திருக்கிறார். ஆக இனாம் ஒழிப்பு நிலங்களை பொறுத்த வரைக்கும் ஏராளமான குழப்பங்கள் நிலவிக் கொண்டிருக்கிறது. அதே போல தற்போதைய திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டத்திலையும் நீங்க சுற்றிலும் ஒரு 4% இந்த இனாம் செட்டில்மெண்ட்ல தாசில்தார் உத்தரவு மூலமாக பட்டா வழங்கியிருக்கிறார்கள். நடுவில் ஒரு லேண்டு அது அவங்களுக்கு சார்ந்ததுதான், ஒரு 50 சென்டுக்கு மட்டும் கோயில் பெயர்ல தற்போது தாக்கலாகி இருக்கிறது. செட்டில்மெண்ட் உத்தரவு எடுத்து பார்த்தா அது கோயில் பெயர்ல பட்டா வழங்கலாம், இவர்களுக்கு அது அனுபவம் இல்லை, போதிய ஆவணங்களை கொடுக்கல நிரூபிக்கலன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப ஏராளமான குளறுபடிகள் இதன் மூலமாகவும் நடந்திருக்குது. அதற்கு பின்னிட்டு முழுமையாக விவசாய நிலங்களை எல்லாம் நிலவுடைமை பதிவு மேம்பாட்டு திட்டம் என்று 1973 அறிவிச்சு 86-87 வரைக்கு நொறுங்க பட்டாக்களை சீரழித்து நிலங்களை கூறு போட்டு மக்களை ரோட்டில் அலை வைத்துள்ளார் என்று குறிப்பிடத்தக்கது. 63லையும் இது சரியா நடக்கல, 79லையும் சரியா நடக்கல. அதற்கு பின்னிட்டு 1990-94 வரைக்கும் குடியிருப்பு பகுதிகளுக்கான நத்தம் நிலவரி திட்ட பட்டாவளியும் இது சரியா நடக்கல என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் ஒரு விஷயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன், அதாவது விவசாய நிலம் என்பது எங்கிருந்து வந்தது, சாமி கொண்டு வந்து கொடுத்ததா, அல்லது வந்து மன்னர்கள் முகலாய நம்மை ஆண்ட முகலாய மன்னர்கள் கொண்டு வந்து கொடுத்தார்களா, இல்லை விஜயநகர பேரரசு கொண்டு வந்து கொடுத்ததா, இல்லை திருமண நாயக்கர் மன்னர்கள் கொண்டு வந்து கொடுத்தார்களா, இல்லை பின்னிட்டு ஆண்ட பிரிட்டிஷ் ஆட்சியர்கள் நமக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்களா, இல்லை அதன் பின்னிட்டு நம்மை இந்தியா முழுவதும் ஆட்சியில் காங்கிரஸ் கட்சி நம்ம கொண்டு வந்து கொடுத்தாங்களா, எந்த கட்சி எந்த ஆட்சி எந்த மன்னர்கள் இந்த நிலத்தை நமக்கு கொடுத்தார்கள். இந்த நில உரிமையை மீட்பதற்காக நாம் இப்பொழுது ரோடு ரோடாக அலைந்திருப்பதைப் போல அன்றைக்கு உணவு தேவைக்காக காடு காடாக மனிதர்கள் நாடோடிகளாக அலைந்து கொண்டிருந்தார்கள். அதை மாற்ற வேண்டும் என்று ஒரு தனி மனித மூலையில உதித்ததுதான் இந்த வேளாண்மை, இந்த விவசாயம். அவன் என்ன செய்கிறா, மலைகளையும் காடுகளையும் குடஞ்சு குடஞ்சு அவைகளை எல்லாம் சமப்படுத்தி அவைகளை தானியங்களை விளைவிக்கக்கூடிய நிலங்களாக பண்படுத்தி விவசாய தொழிலை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய விஞ்ஞானி தான் மாபெரும் விவசாயிகள். அத்தகைய விவசாயிகள் தங்கள் நிலங்கள்ல ஆங்காங்கு நிலங்கள் எடுத்துக்கிட்டு அவர்கள் தேவை தகுந்த மாதிரி உழவு பணி செய்து தங்கள் உணவையெல்லாம் உண்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் இந்த முகலாய பேரரசுகள் நம்மை ஆணக்கூடிய இந்த பேரரசுகள்லாம் வருது, பிரிட்டிஷ் ஆட்சியெல்லாம் வருது. ஆனால் நிலத்தில் இவ்வளவு தானியங்களை விளைவிக்கிறான், பெரிய அதிசயமாக இருக்கிறது. இந்த நிலத்திலிருந்து தானியங்களை நாம் எடுத்து வரியாக அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த தானியங்கள்லாம் நம்ம கொள்ளையடிக்க வேண்டும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும், அதற்கு ஒரு வரியை போடணும், எனக்கு இவ்வளவு விளைஞ்ச இவ்வளவு தானியங்கள் நீ கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராங்க. பிற்பாடு ஞானய புழக்கம் வருகிறது, அதன் மூலமாக வரி. பிற்பாடு பணப்புழக்கம் வருகிறது, அதன் மூலமாக வரி என்று நிலத்தின் மீது தங்கள் ஆளுமையை செலுத்துகிறார்கள். அப்ப நிலம் என்பது குறிப்பாக விவசாய நிலம் என்பது விவசாயிகளால் தான் உருவாக்கப்பட்டது. இதை நம்மை ஆண்டவர்கள் நம் மீது படையெடுத்தவர்கள் எல்லாம் மிரட்டி விவசாயிகளும் பறித்து தங்கள் நிலங்களாக போனவன் வந்தவர்களாக கொடுத்து, அதாவது விவசாயிகளுடைய நிலத்தை எடுத்து எங்கிருந்தோ வந்த வந்தேரிகள் கோவில் பெயரில் வழங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் விவசாயிகள் தான் அதுல வந்து நில உடைமை செய்து கொண்டிருந்தார்கள், உழவு பணி செய்து கொண்டிருந்தார்கள், அவர்கள்தான் தானியத்தை உற்பத்தி செய்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதனாலதான் அந்த கோயில் நிலத்தை இனாமாக பெற்ற
அந்த கோயில் ஊழியம் செய்யக்கூடியோ பூசாரிகளோ திரும்ப அந்த விவசாயி இருந்தா நில உரிமையில அந்த நில உழவு பணி செய்ய அனுமதித்தார்கள். ஒளிய அவர்கள் போய் அதை செய்யல. அவர்களிடமிருந்து படிபெற்று வாழ்ந்தார்கள், அதாவது படிபெற்றுனா சாப்பாடு பெற்று வாழ்ந்தார்கள். ஆக உழவன் சேற்றில் கால் வைக்கவில்லை என்றால் உலகத்தில் யாருமே சோற்றில் கை வைக்க முடியாது என்று அடிக்கடி சொல்வாங்க. ஆக இந்த விவசாய நிலங்கள் என்பது அனைத்தும் விவசாயிகளுடைய முன்னோர்கள் இருந்து இப்ப நம்ம வரைக்கும் வந்திருக்கிறோம். இப்ப நம்முடைய நிலம்தான் என்பதில் எவ்விதமான மாறுபட்டு கருத்துக்கும் இடமில்லை. சட்டங்கள் என்பது மனிதர்களுக்காக இயற்றப்பட வேண்டும், ஜனநாயக ஆட்சி என்பது மக்களுக்காகத்தான் இருக்கணும். அப்ப இனாம் ஒழிப்பு சட்டத்தில் நீங்க அதை கொண்டு வந்தீங்க, அது முடிஞ்சு போச்சு. இப்ப நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் விவசாயிகளிடம் இருக்கிறது. அந்த விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு கோயில்களிலிருந்து பட்டா மாற்றுவதற்கு ஒரு மாற்று சட்டத்தை கொண்டு வர வேண்டுமே. ஏன்னா மக்களுக்கான ஆட்சி நம்மள இருக்கிறவங்க தான் இப்ப முதல்வராக இருக்கிறார்கள், மாவட்ட ஆட்சியர்களாக இருக்கிறாங்க, தலைமைச் செயலாளராக இருக்கிறார்கள். ஏன் சட்டத்தை மாற்றக்கூடாது என்ற கேள்வியை நீங்கள் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். ஏன்னா நம்ம விழிப்போடு அறிவோடு இருந்தால்தான் நம்மை ஆளுவர்கள் நம்மை அடக்காமல் நம்முடைய உரிமைகளை பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா நம்மளை முட்டாளாகவும் நம்மை ஆளக்கூடிய அதிகாரிகள் அறிவியலாகவும் இன்றைக்கு மன்னித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து. ஏன்னா கோட்டுக்கும் பிரியாணிக்கும் ஓட்டு போடக்கூடிய காலகட்டத்தை நோக்கி நாம் வந்து கொண்டிருக்கிறோம். ஒருபுறம் வளர்ச்சி, இன்னொருபுறம் இதுபோன்ற வீழ்ச்சியை நோக்கி சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 2000 ரூபாய் 1000 ரூபாய் பணம் கொடுத்தால்தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்களெல்லாம் இனி இந்த இளைய தலைமுறையால் தான் மாற்ற முடியும். எங்களுடைய காலமெல்லாம் கடந்து விட்டது. வருங்கால மாணவர்களும் இளைஞர்களும் இந்த மாற்றத்தை இந்த மண்ணில் நிச்சயமாக கொண்டு வர வேண்டும். இந்த வீடியோக்களை நிறைய பேருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஷேர் பண்ணுங்க. நிலம் என்பது விவசாய நிலம் என்பது விவசாயிகளுடைய நிலம்தான். அது எவ்விதமான மாறுபட்ட கருத்துக்கும் இடமில்லை. இதை யாராலோ எடுத்து சொந்தம் கொண்டாடுவதை எவ்விதத்திலும் அனுமதிக்க முடியாது. அதற்கு சில சட்டங்கள் தான் தடையாக இருக்கிறது. அந்த தடைகளை தகர்க்க வேண்டும் நாம். அதற்காக நாம் ஒவ்வொருவரும் போராட வேண்டும். அடுத்த வீடியோவில் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் பதிவுத்துறை தலைவர் அவர்களுக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது குறித்து விரிவாக பார்க்கொள்ளும். நன்றி.